This video is brought to you by audiobook. கிஷோர் ஸ்கேரி ஹவுஸை விட்டு அடித்து பிடித்து வெளியே வந்து விட்டான். அவன் அதுவரை வாழ்க்கையிலேயே சந்தித்திராத ஆபத்துகளையும் மனுஷர்கள் என்று சொல்ல முடியாத அளவு சக்தி படைத்த மிருகங்களோடும் சண்டையிட்டு விட்டு வந்திருப்பான். அதை விட்டு தப்பியது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தையே வெடித்து சிதற வைத்தான் கிஷோர். அதை பார்த்து அமிர்தா முரளி அதிர்ச்சியானாள். கடைசியா மாஸ்டர் எக்ஸ் அவனோட ஆபத்தான எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன பொறுப்பேற்றுக்க சொன்னான். ஆனால் அது ஆபத்தானதா இல்லாம மனுஷங்களுக்கு பயன்படுற முறையில மாத்தணுன்றதுதான் என் அஜெண்டா. அதுக்காக நான் அவன் மனுஷ மிருகமா உருவாக்கின எல்லா ஆட்களையும் சந்திச்சு அதுங்க கூட கம்யூனிகேட் பண்ணி பார்த்தேன். அவன் உருவாக்கி வச்சிருக்க ஒரு சின்ன புழு பூச்சி கூட கொலவெறியோட உச்ச கட்டத்துல இருக்கு. எல்லாமே கொல்லணுன்ற வெறி. அதுங்க கிட்ட என்னதான் பேச்சு கொடுத்தாலும் அது எப்பவும் சாவை பத்தியும் கொல்றத பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த மனுஷ ஜந்துக்களுக்கு கொடுக்கப்பட்ட சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தேன். அதுங்களெல்லாம் சித்திரவதைப்படுத்தி எப்பவும் கொலவெறியிலேயே இருக்க மாதிரி பயமுறுத்தி பொய்யை எல்லாம் உண்மைன்னு நம்ப வச்சு ரொம்பவே ஆபத்தான மிருகமாக உருவாக்கி வச்சிருக்கான் மாஸ்டர் எக்ஸ். என்னால் அவங்க கிட்ட பேசி பேசி தெரிஞ்சுக்க முடிஞ்சது என்னன்னா அவங்கள என்னால் சரி பண்ண முடியாதுன்னு தான். அவங்க எல்லாம் ஒரு சர்வாதிகாரத்துக்கு கீழே இருக்கிற போர் வீரர்கள் மாதிரி. அவன் சாகடிக்க சொன்னால் சாகடிப்பாங்க, அழிக்க சொன்னால் அழிப்பாங்க. ஆனால் சண்டை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை பற்றி சொன்னாலோ, மற்றவங்க மேலே அன்பு காட்ட சொன்னாலோ, நட்பாக பழக சொன்னாலோ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல தான் மாஸ்டர் எக்ஸ் அவங்க மனசில் விளையாடியிருக்கார். என்கிட்ட இதுங்களெல்லாம் கொடுத்தப்போ இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் நான் தான் பொறுப்புன்னு சொன்னான். ஆனால் எனக்கு ஆயுதம் முக்கியம் இல்லை, ஆயுதமாக்கப்பட்ட மனுஷங்களுக்கு உள்ள ஏதாவது மனிதத்தன்மை இருக்கா, அவங்கள மீட்ட முடியுமான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே ஆகலை. இவங்களை இப்படியே விட்டுட்டு போனாலும் ஆபத்து தான் வளரும்னு தெரிஞ்சுது. இத்தனை ஆபத்தை உருவாக்கிட்டு போன மாஸ்டர் எக்ஸ் ஸ்கேரி ஹவுஸை முழுக்க முழுக்க ஒழிச்சு கட்டமும் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் போயிருந்தான். மொத்த இடத்தையுமே தரமட்டமாக்க ஒரு வெடிகுண்டையும் சேர்த்து வச்சுட்டு தான் போயிருந்தான். ஒரு பட்டன் அமுக்குன்னா மொத்த இடமும் காலி. நல்ல வேளை டைமர் செட் பண்ணுற ஆப்ஷனும் இருந்துச்சு. நான் ஒரு மணி நேரம் டைம் செட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். உன்னை இவ்வளோ நேரம் நிறுத்தி கதை சொல்லிட்டு இருந்தது இந்த இடம் உடஞ்சி தரமட்டமாறதை பார்த்துட்டு போகிறதுக்கு தான் என்றான் கிஷோர். அப்படியே வியந்து பார்த்தாள் அமிர்தா முரளி. கிஷோர் அந்த இடத்துக்குள் பார்த்ததாக சொன்ன எதையுமே நேரில் பார்த்ததில்லை. ஆனால் அவன் சொன்ன சித்திரங்களை வைத்து அவளுக்கு பெரும் பயம் அந்த இடத்தின் மீது தோன்றதான் செய்தது. அந்த கொடூர சக்திகள் எல்லாம் ஸ்கேரி ஹவுஸை விட்டு வெளி உலகத்துக்கு தப்பி வந்து விட்டால் என்ன ஆகும் என்று அமிர்தா முரளி எண்ணி பார்த்து கொண்டிருந்தாள். இந்த பூமியே ஒரு கதியாகி இருக்கும் என்றுதான் தோன்றியது. மேலும் வெளியே பார்க்கும் ஸ்கேரி ஹவுஸ் முழுமையானது இல்லை. நிலத்துக்கு அடியில் அது இன்னும் படு பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று கிஷோர் சொன்னதை நினைத்து இன்னும் பயங்கர திகைப்புக்கு உள்ளானாள் அமிர்தா. ஆனால் கிஷோர் புத்திசாலித்தனமாக யோசித்து அந்த இடத்தையே தரைமட்டமாக்கி விட்டான். கிஷோர் யாருக்கும் தெரியாமல் ஒரு பெரிய நல்லதை செய்து கொண்டிருந்தான். இந்த சிந்தனைக்குள் இருந்த அமிர்தா முரளி கிஷோர் எங்கே என்று ஒரு வினாடி சுய நினைவு வந்து தேடினாள். கிஷோர் அவள் காரில்தான் தூங்கிக் கொண்டிருந்தான். அவளுக்கு கிஷோர் குழந்தை மாதிரி உறங்குவதை பார்க்க பாவமாக இருந்தது. எத்தனை பெரிய போராட்டத்தை முடித்துவிட்டு அந்த சுவடு ஒன்றுமே இல்லாதது மாதிரி கிஷோர் தூங்கிக் கொண்டிருந்தான். முதல் வேளையாக அவனை கொண்டு தன் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைத்தாள் அமிர்தா. கிஷோருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அங்கே அவனுக்கு செய்து தரப்பட்டது. கிஷோர் பயங்கரமான போர்க்களத்திலிருந்து தப்பித்து வந்திருப்பதால் அவனுக்கு நல்ல உணவு படைக்கப்பட்டது தினமும். கிஷோருக்கு ஸ்கேரி ஹவுஸை விட்டு வந்ததும் அதை பற்றின நினைவெல்லாம் நீங்கிவிடவில்லை. அது அவன் மனதிலேயே ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அவன் கனவில் விசித்திர விசித்திரமான மனிதர்களும் விசித்திர விசித்திரமான பிராணிகளும் வந்து கொண்டுதான் இருந்தது. அவன் அதன் கற்பனைகளால் ரொம்பவுமே கஷ்டத்தை அனுபவித்தான். எப்படியாவது தனது மனதை கட்டுக்குள் வைக்க முயன்று பார்த்தான். ராத்திரி அலறி அடித்துக்கொண்டு எழுந்து கொள்வது கிஷோருக்கு வாடிக்கையாய் போய்கொண்டிருந்தது. கிஷோருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த கெஸ்ட் ஹவுஸிலேயே தங்கியிருந்தாள் அமிர்தா முரளி. கிஷோர் இப்படி பயத்தால் அலறி துடிக்கும் போது அவனுக்கு முடிந்த அளவுக்கு ஆறுதல் கொடுத்தாள். கிஷோரை கஷ்டப்படுத்தியது
அந்த ஐந்து பேரை சண்டையிட்டதை தாண்டி கடைசியாக நூற்றுக்கணக்கான மனுஷ மிருகங்களை ஒன்றாக எக்ஸ்ப்ளோஷனில் கொன்றதுதான். அந்த எல்லா உயிருக்கும் தான் தானே பொறுப்பு? அவைகள் மீது இன்னும் நம்பிக்கை வைத்து வாழ விட்டிருக்கலாமோ என்றெல்லாம் கிஷோருக்கு ஏகப்பட்ட கற்பனை மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. கிஷோர் அதை நினைத்தெல்லாம் அழுது புலம்பிக் கொண்டே இருந்தான். ஆனால் அதையெல்லாம் அமிர்தா முரளி சமாதானம் செய்து வைத்தாள். உண்மையில் அமிர்தா முரளி அவளை யாராவது சமாதானம் செய்து வைக்கும் அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கியிருந்தாள். அதற்கு கிஷோர் உதவ முடியும். ஆனால் அவள் ஒரு நொடி கூட கிஷோரிடம் உதவி கேட்பதை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை. அவன் உடல் நலத்தையும் மனநலத்தையும் மனதில் கொண்டு அவள் அப்படியெல்லாம் கேட்காமல் இருந்து விட்டாள். அத்தனை பிரச்சனை இருந்தாலும் கிஷோர் குணமாகி மீண்டு வருவதே அவளுக்கு பெரும் பலத்தை கொடுத்தது என்பதுதான் உண்மை. ஆனால் கிஷோர் மீண்டு விட்டதை அவள் யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்து வைத்திருந்தாள். அதை ஒரு ஆளுக்கு மட்டும் சொல்லியே ஆக வேண்டும் என்று அவள் மனதுக்குள் ஒரு எண்ணம். போனை எடுத்து நம்பரை போட்டாள் அமிர்தா. ஹாய், என் கம்பெனியை சரிக்கிறதுல ஆர்வமா இருந்தீங்க இல்லையா? இப்ப கூட அந்த வேலை மும்முரமா நடந்துட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். இத்தனை நாள் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாமெல்லாம் நான் திணறிட்டு இல்லை. என் கவலை எல்லாம் கிஷோர் பத்திரமா திரும்பி வரலான்றதுல தான் இருந்துச்சு. அவன் வந்துட்டா மட்டும் போதும், எல்லா பிரச்சனையும் அது பாட்டுக்கு சரியாகி உட்கார்ந்துருன்னு தான் நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஸ்கேரி ஹவுஸுக்கு போய் நான் பல மணி நேரம் நின்றுருக்கேன். கிஷோர் வருவானா வருவானான்னு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு இத்தனை நாள் கழித்து கிஷோர் என்கிட்ட திரும்ப வந்துட்டான். அவன் இப்போ உயிரோடு தான் இருக்கான். அவனை நான் பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் அவன் வெளியே வருவான். அப்போ என் கம்பெனி பழைய நிலைமைக்கு வந்துடும். நீங்களும் பழையபடி அவங்ககிட்ட அடி வாங்க தயாராக இருங்க என்று அமிர்தா அப்படியே ஃபோனை வைத்து விட்டாள். அவள் செய்தியை சொன்னது வீமனிடம். வீமன் கிஷோர் உள்ளே சென்று ஓரிரு நாட்கள் வெளியே வரவில்லை என்றதும் அவனுக்கு சாவு வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டு அவன் கொண்டாட்டத்தை தொடங்கிவிட்டான். கிஷோர் கீதாஞ்சலியை எதிர்த்து சண்டை போட வந்தபோது உரசிக்கொண்டதால்தான் அவனுக்கும் கிஷோருக்கும் பகை ஏற்பட்டது. அவன் இன்னும் அந்த பகையை பர்சனலாகத்தான் நினைத்து கொண்டிருந்தான். அதனால்தான் அவனுக்கு கிஷோர் இறந்து விட்டான் என்று நம்ப அத்தனை உற்சாகமாக இருந்தது. ஆனால் கிஷோர் ஸ்கேரி ஹவுஸை மீறி உயிரோடு வந்துவிட்டான் என்பதெல்லாம் அவனால் நம்பவே முடியவில்லை. கீதாஞ்சலிக்கெல்லாம் அழைத்து இந்த விஷயத்தை சொன்னான். அவர்கள் என்ன செய்வதென்றே புரியாமல் விழித்தார்கள். கிஷோர் வந்திருப்பதால் அவர்கள் படப்போகும் அடி இனி பெரிதாகவே இருக்கப் போகிறது என்று உணர்ந்து கொண்டு விட்டார்கள். கிஷோர் திரும்பவும் வந்து தங்களுக்கு இடையூறு விளைவிக்கும் முன்னாலேயே தனது அடிதான் முதல் அடியாக விழ வேண்டும் என்று அவர்கள் உரையாடினார்கள். எப்படியாவது கிஷோர் வரும் முன்னால் முரளி வைன்ஸை இழுத்து மூடியாக வேண்டும் என்று சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கான செயல் திட்டத்துக்கு உடனே இறங்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். அடுத்த நாள் காலையில் கிஷோர் தன் படுக்கையில் இருந்து எழுந்து கொள்கிறான். அந்த கெஸ்ட் ஹவுஸில் அவன் மட்டும்தான் இருப்பதாக ஒரு உணர்வு அவனுக்கு. அவனுக்கு பணிவிடை செய்ய வேலைக்காரர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் என்றும் இருக்கும் அமிர்தா முரளியை காணோம் என்று தேடினான். ஒவ்வொரு நாளும் கிஷோருக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அவள்தான் அவனை நன்கு கவனித்து வந்தாள். ஊழியர்களிடம் விசாரித்த போது அவள் அலுவலகத்துக்கு போயிருப்பதாய் சொன்னார்கள். கிஷோருக்கு மற்ற எல்லா நாளையும் விட உடலும் மனமும் தேறிவிட்டதாக ஒரு எண்ணம் வந்தது. அவனுக்கு சென்ற ராத்திரி எந்த ஒரு கெட்ட கனவும் வரவில்லை. முழுமையாக அந்த ஸ்கேரி ஹவுஸ் திகிலில் இருந்து கிஷோர் வெளியேறிவிட்டான். கிஷோர் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கவில்லை. போய் வாட்ச்மேன் வேலையை செய்வதா, ஸ்கூலை சென்று ஒரு எட்டு பார்த்து வருவதா, இல்லை ரொம்ப நாளாகவே அடைத்து கொண்டுதான் கிடக்கிறோம் வெளியே செல்லலாமா, இல்லை மலரை சென்று பார்க்கலாமா என்று எதை செய்வது என்று முடிவெடுக்க முடியவில்லை கிஷோரால். வெதுவெதுப்பான நீரில் குளித்த பிறகு ஒரு முடிவுக்கு வரலாம் என்று குளித்துவிட்டு திரும்பினான். கிஷோர் நனைந்த உடலுடன் பெட்டில் வந்து அமர்ந்து கொள்ள அதில் இருந்த ரிமோட் இயக்கப்பட்டு டிவி ஆன் ஆனது. ஒரு நியூஸ் ஓடியது. ஒரு தொழிற்சாலை முன் ஊழியர்களெல்லாம் திரண்டு நின்று போராடுவதாய் வந்தது. கிஷோர் ஒரு ஓர பார்வையில்தான் அதை கவனித்தான்.
உடை மாற்றிக்கொண்டே இருந்த சமயம் அந்த தொழிற்சாலையை அவனுக்கு ஏற்கனவே பார்த்த உணர்வு ஏற்பட்டது. அது முரளி வைன்ஸ் தொழிற்சாலைதான். அதன் முன்னால் என்னென்னவோ நடந்து கொண்டிருந்தது. ஊழியர்கள் கோபம் கொண்டு அதன் கேட்டை முற்றுகையிட்டு போராடுவது, உள்ளே புக முயற்சிப்பது, அது மட்டுமில்லாமல் காவலர்கள் அதை தடுப்பது, அடிதடி நடப்பது, ஒரு கலவர கோலமாக ஆகிவிட்டது அந்த இடம். கிஷோர் திகைத்தே போனான். தான் இல்லாத சமயம் என்னெல்லாம் நடந்துவிட்டது. இந்த இடத்தில் அவனுக்கு நியூஸ் என்ன என்று கேட்க கூட மனமில்லை. உடனடியாக அங்கே செல்ல வேண்டும் என்றுதான் கால்கள் ஓடின. அமிர்தா முரளி கம்பெனியில்தான் இருக்கிறாள். அவளுக்கு ஆபத்து நிகழ்ந்துவிட்டால் என்ன செய்வதென்று கிஷோர் விடாப்படியாக ஓடினான். அரை மணி நேரத்துக்குள்ளாக ஸ்பாட்டுக்கு போய்விட்டான் கிஷோர். போராடி கொண்டிருந்ததெல்லாம் கம்பெனி ஊழியர்கள் என்று தெரியும் கிஷோருக்கு. அவன் முகத்தை பார்த்தால் போராட்டம் அவன் பக்கமாக திரும்பிவிடும் என்று நினைத்தான் கிஷோர். அதனால் அவன் தலையை சட்டையில் இருந்த ஹூடியை வைத்து மறைத்து கொண்டு கூட்டத்துக்கு இடையில் புகுந்து போனான் கிஷோர். மக்கள் சொல்வது புரியவே இல்லை. எதற்காக போராடுகிறார்கள் என்றும் புரியவில்லை. ஒரே அடிதடி. சாதாரண உடையில் இருப்பவர்கள் மக்கள் தரப்பினர், போலீஸ் உடையில் இருப்பவர்கள் எதிரி என்று பாவிக்கப்பட்டு அந்த சண்டை பயங்கரமாக போய்கொண்டிருந்தது. கிஷோருக்கு நடப்பதெல்லாம் துளிகூட புரியவில்லை. அவன் கேட்டை நெருங்கிய போது மட்டும் ஒரு போலீஸ்காரன் அவனை அடித்தான். கிஷோர் நகரவே இல்லையே. பிறகுதான் ஏன் போலீஸ்காரரிடம் வம்பு வளர்த்து கொண்டு என்று தோன்றியது. அப்படியே அங்கிருந்து விடுபட்டு கொண்டான் கிஷோர். உள்ளே அமிர்தா முரளி இருப்பதால்தான் இத்தனை பாதுகாப்பு ஏற்பாடு என்று புரிந்தது கிஷோருக்கு. கிஷோர் போலீசாருக்கு கண்மறைவாக அலுவலக காம்பவுண்டுக்குள் பின்புறமாக ஏறி குதித்தான். அப்படியே பைப்பை பிடித்து ஏறத் தொடங்கினான் கிஷோர். 4வது ஃப்ளோரில் ஒரு ரூமில் சீரியஸாக ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. தலையில் கை வைத்திருந்தாள் அமிர்தா முரளி. கிஷோர் ஜன்னலை திறந்தான். என்ன அமிர்தா, பிரச்சனைனா தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துடுறதா? என்னை கூப்பிடலான்னு தோணவே இல்லையா உனக்கு என்றான் கிஷோர். கிஷோரை பார்த்ததும் அமிர்தா முகத்தில் புத்துணர்வு மலர்ந்தது. அவனுக்கு பால்கனி கதவை திறந்து உள்ளே விட்டார்கள். அப்படி இல்லை கிஷோர், நீயே இப்போதான் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் டீல் பண்ணிட்டு வந்திருக்க. அதான் எதுக்கு நான் உன்னை டென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை மறைச்சேன். நீ குணமாயிட்டியா? நீ சொல்லவே வேண்டாம். அதான் பைப்பில் ஏறி வர அளவுக்கு தெம்பிருக்க. நீ ஸ்கேரி ஹவுஸுக்குள்ளே போனதுலேருந்தே பிரச்சனை ஆரம்பித்ததான். உன்னை அங்கே கொல்றதுக்கு பிளான் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. அதிலிருந்து என் கம்பெனிக்குள்ள தொழிலாளர்கள் கிட்ட எல்லாம் என்னை பற்றி ஏகப்பட்ட புரளி. இந்த வைனை வச்சு நான் ஏகப்பட்ட காசு சம்பாதிக்கிறேன், தொழிலாளர்களுக்கு சரியான காசு தரதில்லைன்னு நிறைய ப்ராப்ளம். உனக்கே தெரியும், நான் தொழிலாளிகளெல்லாம் பிரித்து பார்க்குறதே இல்லை, அவங்களெல்லாம் சமமாக தான் நடத்திட்டு வரேன். ஆனால் தொழிலாளர்களுக்கு உள்ளேயே புது ஆட்களெல்லாம் வேலைக்காரன்ற போர்வையில் உள்ள நுழைஞ்சு எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏகப்பட்ட பிளேன், கப்பல், வாடகை வீடு இதெல்லாம் புதுசாக கட்டிகிட்ருக்கிறதா என்னென்னவோ புரளி. இதெல்லாம் பொய்னு நான் தொழிலாளிங்களை சந்தித்தே நேரடியாக பேசிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னை பற்றி மேலும் மேலும் தப்பு தப்பாக சொல்லி இந்த புரளியை கிளப்பி விட்டுட்டே போகிறாங்க. இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். வேலைக்காரங்க எல்லாத்துக்கும் சம்பளம் அதிகம் பண்ணி பார்த்தேன். ஆனாலும் இதெல்லாம் போதாதுன்னு கொள்ள காசாக கேட்குறாங்க. நான் அமைதியாக நேரில் பேச ஆரம்பித்தாலே கூட்டத்தில் ஒரு மூடையில் இருக்கிறவன் கோஷம் எழுப்ப ஆரம்பிக்கிறான். புதுசாக வந்த ஒருத்தன் இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிட்டு வந்து இங்கே ஒரு மாதிரியும் அங்கே ஒரு மாதிரியும் பேசிகிட்டு இருக்கான். ஒட்டு மொத்தமாக இந்த கம்பெனியை ஒழிக்கிறதுன்ற முடிவோடு எல்லாரும் வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு புரியுது. எல்லாம் அந்த வீமன் கிளப்பி விட்ட வேலையாக தான் இருக்கும். அவனுக்கு எப்படியாவது என் கம்பெனியோட மதிப்பை தரைக்கு கொண்டு வந்துடணும்னு திட்டம். இவங்க போராட்டம் நடத்துறதுனால ப்ரொடக்ஷன் நடக்காமல் மிகப்பெரிய லாஸ் ஆகிப்போச்சு. இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஒவ்வொரு நாளும் நம்ம கம்பெனி பேர் ஒரு ஒரு படியாக கீழே இறங்கிட்டு தான் வருது. இங்கே நான் ஏமாத்திட்டு இருக்கிறதா தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல கிஷோர் என்றாள் அமிர்தா. கிஷோர் மக்களோடு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்ற யோசனையில் இருந்தான். அவன் ஜன்னல் வழி எட்டி பார்த்தான். நேராக அவன் முகத்தை நோக்கி ஒரு பெட்ரோல் பாட்டில் தீயோடு வீசப்பட்டது. கிஷோர் அதை தட்டி ஆபீஸ் காம்பவுண்டுக்குள் இருந்த கிணற்றுக்குள் விட்டான்.
இந்த கூட்டத்தையெல்லாம் பேசி அடக்குவது நடக்காத காரியம் என்று ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தான். அப்போது அந்த போராட்டக் களத்தில் சரேல் என்று ஒரு கார் வந்து நின்றது. அதுவரை போராட்டக்காரர்களை குச்சியால் தடவி கொடுத்து கொண்டிருந்த போலீஸ்காரர்கள் ஓங்கி அடித்து அவர்கள் அனைவரையும் அங்கிருந்து விரட்டி அடித்தனர்.